நானும் கஷ்டப்படுறேன், அவனும் கஷ்டப்படுறான். ஆனா அவனை விட நான் அதிகமாகவே கஷ்டப்படுறேன். அவனுக்கு இருக்கிற பேரு, புகழ், பதவி, பணம் இது எதுவுமே எனக்கு இருக்க மாட்டேங்குதே. அவனோட தொழில் என்னோட தொழிலை விட அதிகமாக புகழ் மிக்கதா இருக்கு. அவனோட தொழிலில் நிறைய பணம் வருது. இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கான கதைங்க. இன்னைக்கு கதைக்குள்ள போவோமா? ஒரு ஊரில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி வந்து வாழ்ந்துட்டு வரான். அவன் நிறையவே கல்லுடைக்கிறான், நல்லா சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு வரான். ஆனால் அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் தோணுது. அது என்னன்னா, நாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வெயிலில் வேர்வை சிந்தி கல் உடைக்கிறோம், ஆனால் கஷ்டமே படாமல் பல பேர் வந்து நம்மளோட அதிகமாக பணம் சேர்த்து வச்சுருக்காங்களே. இவங்க வந்து நம்மளோட கம்மியாக தான் உழைக்கிறாங்க, ஆனால் நம்மளோட நிறைய செல்வந்தர்களாக இருக்காங்க, நிறைய செல்வாக்கோடு இருக்காங்க. ஏன் நம்மளை மட்டும் கடவுள் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கான். அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு துறவி வராருன்னு கேள்விப்படுறான். அந்த துறவி அவங்க என்ன வரம் கேட்டாலும் தராங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த துறவி அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த துறவிக்கிட்ட வந்து போகிறான். அந்த துறவிக்கிட்ட அந்த கல்லுடைக்கும் தொழிலாளி போயிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி என் மனசில் இந்த சோகம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டு கல்லுடைச்சு நான் வந்து சம்பாதிக்கிறேன், ஆனால் கஷ்டமே படாமல் பல பேர் என்னை விட ரொம்ப அதிகமாக கோடீஸ்வரங்களாக வாழ்கிறாங்களே, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்ப்பா அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த கல்லுடைக்கும் தொழிலாளி சொல்கிறான், எனக்கு ஒரு வரம் தாங்க அப்படின்னு. சரி, என்ன வரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தொழிலாளி சொல்கிறான், நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும், நான் வந்து ரொம்ப பலம் மிக்கவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கேட்குறான். சரி, துறவி வந்து சரிப்பா நான் உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் அந்த கல்லுடைக்கும் தொழிலாளி அவனுடைய முதலாளியோட வீட்டுக்கு போகிறான். அந்த வீடு பெருசாக இருக்குது, நிறைய செல்வத்தோடு இருக்குது. அதை பார்த்த உடனே தானும் அந்த மாதிரி ஒரு செல்வந்தனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவனும் ஒரு செல்வந்தனாக ஆகிடுறான். அவன் செல்வந்தன் ஆனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து ராஜா வர்றாரு. அந்த ராஜாவை பார்த்தோன்னே, பாரு அந்த ராஜா எவ்வளோ வந்து அருமையாக இருக்கார், எவ்வளோ செல்வாக்கோடு இருக்கார், என்ன தான் பணம் இருந்தாலும் அந்த பதவியும் அந்த செல்வாக்கும் இருக்குல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஒரு ராஜாவாக ஆகணும்னு நினைக்கிறான். அவனும் அதே மாதிரி ஒரு ராஜாவாக மாறிடுறான். அப்படி அவன் ராஜா ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீதி உலா வந்துட்டுருக்கான். அப்படி வரும்போது சூரியன் வந்து சுட்டு எரிக்கிறாரு, அவனால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. ஓ, நம்ம ராஜா தான் பெரியவர் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த ராஜாவே இந்த சூரியன் வந்து சுட்டெரிக்குதே, அப்போ அந்த சூரியன் தான் பெருசுன்னு நினச்சிட்டு அவன் வந்து சூரியனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அந்த சூரியனாகவும் மாறிடுறான். சூரியனாக மாறினதுக்கு அப்புறம் அவனை வந்து பெரிய மேகங்கள் வந்து மறைச்சிருது. அதை பார்த்தோன்னே, என்னடா இது, சூரியன் வந்து பலமிக்கதுன்னு நினச்சோம், ஆனால் சூரியனே இந்த மேகம் மறைச்சிருது, அப்போ மேகம் தான் பலம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேகமாக மாறணும்னு ஆசைப்பட்றான். அந்த மேகமாகவும் மாறிடுறான். அவன் வந்து மேகமாக மாறினதுக்கு அப்புறம் அந்த மேகத்தை வந்து காற்று வந்து சர்வசாதாரணமாக தள்ளினவுடனே இந்த காற்றுக்கு தான் பலம் அதிகம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்றாக மாறணும்னு நினைக்கிறான். காற்றாகவும் மாறிடுறான். அதுக்கப்புறம் அந்த காற்றாக மாறி அவன் ஒரு மலை மேலே வந்து மோதுறான். அந்த மலை வந்து அவனை தடுத்து நிறுத்துது. இவ்வளோ பெரிய காற்றே இந்த மலை தடுத்துருந்ததுன்னா இந்த மலை வந்து எவ்வளோ பலமாக இருக்கும், அப்போ இந்த மலையாக நம்ம மாறினோம்னு நினச்சிட்டு அந்த மலையாகவே மாறிடுறான். ஆனால் அவன் மலையை மாறினவுனே அவன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாகங்களாக பிரிஞ்சு வருது. என்னடா இது, நாம் இவ்வளோ பெரிய மலையாக இருக்கோம், எப்படிடா நம்ம பாகங்கள்லாம் கல்டு ஓடுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி வந்து அந்த மலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வரான். அதை பார்த்தோன்னே, ஓ இவ்வளோ பெரிய மலையவே இந்த கல்லுடைக்கும் தொழிலாளி தான் உடைக்கிறானுன்னு சொல்லிட்டு நாமளும் அந்த தொழிலாளியாக மாறினோம்னு நினச்சி மறுபடியும் பழையபடியே அவனும் அந்த கல்லுடைக்கும் தொழிலாளியாகவே மாறிடுறான். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பல பேரை பார்த்து நம்மளை விட அவங்க பெரும் புகழோடு இருக்காங்க, நம்மளை விட பெரும் பணத்தோடு இருக்காங்க, நம்மளை விட கம்மியாக தான் உழைக்கிறாங்க, ஆனால் நம்மளை விட பெரும் புகழோடு இருக்காங்களே. இது எப்படி, நாமளும் அவங்கள விட ரொம்ப அதிகமாகவே உழைக்கிறோம், ஆனால் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி நம்முடைய மனசை நாமளே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு காரணத்தோடு தான் படைச்சிருக்கார். ஒவ்வொரு தொழிலுமே இந்த உலகத்தில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது, ரொம்பவுமே தனித்துவம் வாய்ந்ததுங்க. நம்ம தொழிலில் நம்முடைய மன திருப்தியோடு நம்ம செஞ்சோம்னாவே நம்ம தொழிலில் வேறு யாரும் நம்மளை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நாமளே பாராட்டுற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சாவே போதும், அதுவே ஒரு சிறப்பான வேலை தாங்க. மற்றவங்களை பார்த்து அவங்களோட புகழை நாம் அடையணும், அவங்களோட பணத்தை நாம் அடையணும், இல்லை அவங்கள மாதிரி நாமளும் பலம் மிக்க பதவியில் போய் அமரணும் அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லைங்க. நம்ம செய்கிற தொழிலால் நம்முடைய மனதில் அமைதி வந்துச்சுனாவே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய சம்பாத்தியங்க. அதனால உங்களுடைய வளர்ச்சியோ இல்லை உங்களுடைய தொழிலையோ நீங்கள் மற்ற துறைகளோடையோ மற்ற தொழில்களோடையோ இல்லை வேற யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தாங்க போட்டி. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்களும் பல உயரங்களை தொடலாம், அதுவும் மன நிம்மதியோட, மன ஆனந்தத்தோட. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நீங்களும் மற்றவங்க அவங்க உங்கள் தொழிலில் சாதிச்சா அதை வந்து பாராட்டுவீங்க, அதை வந்து மனசார ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நம்ம வாழ்ந்தாவே போதுங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்பவுமே இனிமையாகவும் இன்பகரமாகவும் இருக்குங்க. இந்த கதையை நம்ம தொழில் அந்த தொழில் மாதிரி இல்லையே, அடுத்தவங்க தொழில் மாதிரி இல்லையே, அவங்க முன்னேறுற மாதிரி அவங்க பேர் பணம் புகழ் சம்பாதிக்கிற மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றத்தார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறையா குட்டி கதைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது என்ன தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம். மீண்டும் சந்திப்போம். Let me sing a kutty story, pay attention, listen to me.